உமன் ஸ்டூடெண்ட் டுடே டாபிக் த லேர்னிங் த கேம் அதனுடைய கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் எப்பொருத்த ஆத்தர் பாருங்கள் த சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் பாஸ் பார்ன் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் செவன்டி த்ரீ இன் மும்பை மகாராஷ்ட்ரா ஓகே அவர் எங்கே பிறந்துருன்னா மும்பையில் பிறந்திருக்காரு அந்த மகா மும்பையோட ம தலைநகரம் மும்பை தலைநகரம் அந்த மும்பை எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையோட தலைநகரம் தலைநகரத்தில் பிறந்திருக்காரு ஹீ இஸ் அ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்டு கேப்டன் ஓகே அவர் ஃபார்மர்னான்னா இதை பார்த்தேன் இது முன்னே இதுக்கு முன்னே விளையாடியவர் இப்பொழுது அவர் என்ன பண்ணல விளையாடலை அதான் சொல்ல தைல்ட் வைல்ட்லி ரெக்கார்டட் அஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் வைல்ட்லி ரெக்கார்டட் அப்படின்னா இது வரைக்கும் கிரிக்கெட்லேயே ஒரு தலை சிறந்த ஒரு ஆட்டக்காரர் ஜாம்போன் அதான் சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க ஹீ மேட் இன்ஃபேக்ட் இன் கிரிக்கெட் ஃப்ரம் ஏ வெரி இயர்லி ஏஜ் டிஸ்பிளேயிங் ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் என்ன பண்ணார் அதை விளையாண்டார் ஏ ப்ரெடிஜியஸ் டேலண்ட் ப்ரெடிஜியஸ் ப்ரெடிஜியஸ் டேலண்ட்னா ரொம்ப திறமை மிக்க அற்புதமான விளையாட்ட வீரர் தி வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் ஹேஸ் செட் மெனி ரெக்கார்டர்ஸ் ஈஸ் இன் ஹீஸ் கரியர் ஒரு ஒரு கரியர் கரியர்னால் அவர் வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு என்னது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு அண்டி ஈஸ் கன்சிடர் அஸ் அஸ்ஏ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம் இது வரைக்கும் அவர் தலைச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாக திகழ்ந்து விளையாண்டுருக்கார் ஓகே எல்லா டைமும் ஹீ இஸ் தி ஒன்லி பிளேயர் டு ஹேவ் த ஸ்கோர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் இன்டர்நேஷ்னல் செஞ்சுரி the first டூ score double century இது வரைக்கும் என்னது 100 international international centuries செஞ்சுரிஸ் ஓகே இல்லை உலக அளவில் என்னது ஒன் ஹண்ட்ரட் சென்ச்சுரி என்னது அடிச்சிருக்காரு அது டபுள் century அடிச்சிருக்காரு ஒரே நாளில் இந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன் day international ஓகே ஒரு நாள் என்னது உலக அளவில் ஒரு நாள் மேட்ச் ஒன் டே மேட்சில் அப்போ பார்த்தினா அண்டு த ஒன்லி த பிளேயர் டு த கம்ப்ளீட் மோர் 30,000 தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ரன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இது வரிக்கும் அவர் முப்பதாயிரம் ரன்களை அடிச்சிருக்காரு இ played சிக்ஸ் international cricket matches ஃபோர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் 34,357 இன் டோட்டல் ஸ்கோரிங் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ரன்ஸ் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தினா அறநூற்றி அறுபத்தி நாலு ஒரு ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எடுத்திருக்காரு

ஒரு டூ தௌசண்ட் நார்ட்டினில் அவருடைய ஆட்டோ பயோகிரஃபி பார்த்தா லேனிங் த கேம் இஸ் அண்ட் எக்ஸாக்ட் ஃப்ரம் இஸ் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோபயோகிரஃபி பிளேயிங் இட் மை வே இது எல்லாமே அந்த பிளேயிங் இட் மை வே வந்து ஒரு பகுதி தான் அந்த எதிரோடைய இந்த லேர்னிங் த கேம் உடைய ஆட்டோபயோக்ராஃபியிலோடைய ஒரு பகுதி தான் இது ஓகேவா அதான் சொல்கிறாங்க இப்போ அவர் அந்த குளோ சரி பாருங்கள் இப்போ இது பாருங்கள் அவரோட அவார்ட்ஸ் பாருங்கள் அர்ஜுனா அவார்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் அடுத்து ராஜீவ் காந்தி கலா ரத்னா அவார்ட் நைன்டீன் நைன்டி செவன் அடுத்து பாருங்கள் பத்மஸ்ரீ அவார்ட் நைன்டீன் நைன்டி நைன் பத்ம விஷ் பத்ம விஷ விபூஷணன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அடுத்து பாரத ரத்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அடுத்து பார்த்தீங்க தி கோச் அக்கர்கார் பாஸ்ட் அவே இன் டூ தௌசண்ட் டூ ஜென்வரி டூ தௌசண்ட் நைன்டீன் அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டி செவன் அர்டிகிஸ் சிவாஜி பார்க் ரெசிடென்சி த பாஸ்ட் அவைனா இறந்து விட்டார் எப்போனா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜனவரி செகண்டில் ஒரு எண்பத்தேழு வயசில் அவர் என்ன பண்ணா இறந்துட்டார் இந்த சிவாஜி பார்க் ஒரு தங்கு ரெசிடென்சின்னு என்னது தங்கு இடம் ஓகே அதுதான் சொன்னால் அந்த தங்கு இடத்தான் ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க இந்த டியர்ஃபுல் சச்சின் டியர்ஃபுல்னால் அழுது கொண்டே அவர் என்ன பண்ணுறாரு டியர்ஃபுல் சச்சின் வாஸ் த ஃபனுரல் ஃபனுரல்னால் எனது இறுதி சடங்கு அடுத்தது பேர் த தெரிபூட் டெரிபூட்னா எனது மரியாதை செலுத்துகிறார் எதுங்க த கேரிங் கோச் மார்டல் ரெமைன்ஸ் ஓகே அப்போ அவரை உ உடலை சுமந்துங்கன்னு அவரை தூக்கிறான்னா அது அதை தகானத்துக்கு ஓகே லாஸ்ட்டு இறுதி சடங்கு அவரை தகானம் செய்யறதுக்காக என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கலந்துக்கிறாங்க அதில் யார் கலந்துக்காருன்னா சச்சின் கலந்துருக்காரு அதான் நம்மகிட்ட சொல்கிறார் கேரிங் ஹிஸ் கோச் த மார்ட்டல் த ரெமன்ஸ் டு தரிமினே சரிமினேஷன் கிரவுண்ட் ஓகே செரிமினேஷன்னா என்னென்னா தகானா கிரவுண்டு தகானா தகானா செய்ய இடல் அதுதான் சொல்லுவாங்க இந்த மார்ட்டர் ரெமையன்ஸ்னா என்னன்னா என்னது அதை சுமந்து உடலை சுமந்துக்கினே என்னது போகிறதா அதுதான் சொல்கிறது மாட்டன் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த க்ளோசரி பாருங்கள் எமுலேட் எமுலேட்னா என்னது ஒத்து ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு என்னது மிஞ்சுவது அப்படியே அந்த ஒத்துக்கொள்ளுறது அதுக்கு அளவுக்கு என்னது அது பின்பற்றுறது அதுதான் எமுலேட்டர் அடுத்து ஓவரைட் ஓவர்ஹெய்ட்னால் ஓவர் என்னது அதிகமாக ஈர்க்கப்படுதல் அடுத்து பாருங்கள் அடுத்து இன்டென்ஷன் இன்டென்ஷன் இன்டேஷன் பார்த்தினா ஒரு இயக்கத்தில் ஒருவரை கொள்வது ஒரு இயக்கத்தில் ஒருவரைனா இணைத்து கொள்வது அடுத்து பரு அடுத்து ரெக்ரஸ் ரெக்ரஸ்னால் மிக கவனமாக கடினமாக அதுதான் அடுத்து நியான்ஸ் நியான்ஸ் நியான்ஸ்னான் அது கருத்திலெல்லாம் கருத்தில் பொருளிலே மிக சிறந்த வேறுபாடு அதான் சொல்லுவேன் அடுத்து பர்சிய் பர்சுன தொடர்ந்து விரட்டுதல் அதான் பர்சிவ் அடுத்து பார்த்தீங்க ஸ்டெமினா ஸ்டெமி ஸ்டெமினான்னா பாருங்கள் உடல் அளவில் உடல் அளவில் சோர்ந்தாலும் என்னது மனதளவில் என்னது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அதுதான் ஸ்டெமினா அந்த கொக்டைல் கொக்டைல்னா என்னது ஒரு பழச்ச எலுமிச்ச பழச்சாறு ஜூஸ் ஒரு கலந்த ஒரு வகையான பானம் அதான் அந்த கொக்டைல்னு சொல்லுவோம் பழச்சாருன்னு சொல்லுவோம் அடுத்து கிட்பேக் கிட்பேக்னால் தெரியும் என்னது இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் என்னது தூக்கி போகிற ஒரு பை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பேக் அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டைட் ஸ்டைட் என்னென்னா ஒரு இலக்கை நோக்கி செயல்படும் ஒரு சுவடு செயல்படும் நிலைகள் அதான் சொல்லுவாங்க அடுத்து எம்ப்ராஸ்மெண்ட் எம்ப்ராஸ்மெண்ட்னா ஒரு ஒரு தர்ம சங்கடம் அதான் சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் மேலி கை கலப்பு அடுத்து டிரான்ஸ்பயர் டிரான்ஸ்பயர்னா என்னென்னா வெளிப்படுத்துதல் அடுத்து பாருங்கள் பங்க் பங்க் வகுப்பு அல்லது வேறு எதுலையோ ஒன்று என்னது கலந்து கொள்கிறது ஒன்றை த உன்னை விட்டுட்டு வேறு எதில் போய் கலந்து கொள்கிறது அதான் கிராஸ் ரோட்ஸ் கிராஸ் ரோட்னா நார் சந்து ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை முடிவெடுக்கிறது அதான் சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ரெட்ரேட்டட் மிக மோசமாகுதல் அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு அடுத்து பியர் பியர்னா என்னது சம வயது அந்தஸ்து சமத்திறமை இதுதான் சொன்னால் பியர் அடுத்து பாருங்கள் passion பேஷன் பேஷன்னது திடமான ஆசை அடுத்தது அல்டிமேட்லி மிக சிறந்த அல்லது அளவு நிலை இதான்னது ultimately அல்டிமேட்லி இதான் பார்த்தீங்க ஓகே இந்த லெசனோட இந்த கிளாஸ் என்ன அது முடியுது இதில் பாருங்கள் கீதை ஃபஸ்ட்டு ஃபைவ் இருக்கு இருக்குது இதில் டூ மார்க் கொஷின் டூ சென்டர் டூ மார்க் அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள் அடுத்தது ஃபைவ் கொஸ்டின் இருக்குது அடுத்து பேராகிராஃப் த்ரீ இருக்குது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் க்ளாஸனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டினை என்ன பண்ணோம் எழுதி காட்டணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டினை எழுதி காட்டணும் அடுத்த ஃபைவ் கொஸ்டினை நெக்ஸ்ட்டு என்னது எழுதி காட்டணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் இந்த சினானம்ஸ் இந்த சினானம்ஸ் காலம் பாருங்கள் அடுத்து ஆண்டனம்ஸ் காலம் பாருங்கள் இது இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பாருங்கள் இந்த ஃப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு இதெல்லாம் இருக்குது இப்போ இதனோட வீடியோவை இதனோட வீடியோவை நான் இப்போ இதில் அனுப்புகிறேன் பாருங்கள் இதையும் படிச்சு எங்கிட்ட அனுப்புறோம் பாருங்க சினம் ஸ்கலம் அடுத்து பாருங்க ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின் இப்போ எனக்கு டெஸ்ட்டை எழுதி அனுப்பணும் அடுத்தது பேராகிராஃப் இருக்குது ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு காலம் புக் பேக்கில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டன் இருக்குது அடுத்து த்ரீ பேராக்ராஃப் இருக்குது ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டினுக்கு நான் வீடியோவை நான் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவை அனுப்புவேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டினை மட்டும் எழுதி அனுப்புங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஆனது என்னது பார்ப்போம் ஐ வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ சில்ட்ரன்